الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكل انسان الزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامه كتابا يلقاه منشورا اقرا كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا. وقال النبي عليه الصلاه والسلام بادروا بالاعمال فتنا كقطع الليل المظلم يصبح الرجل مؤمنا ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எனது அன்பிற்குரிய நேயர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை படைத்து இந்த உலகத்திற்கு ஆரம்பம் எப்படி ஒன்று இருக்குகின்றதோ அதே மாதிரி உலகம் முடியக்கூடிய ஒரு கால எல்லையையும் அல்லாஹ் வைத்திருக்குகின்றான். இப்பொழுது உலகத்தில் நாம் வளமைக்கு மாற்றமாக எத்தனையோ வகை வகையான சம்பவங்களும் அனர்த்தங்களும் அழிவுகளும் சோதனைகளும் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்குகின்றோம். இவைகள் அனைத்திற்குரிய காரணம் என்ன? உலகம் முடிவு யுக முடிவுனுடைய சில அடையாளங்கள் ஏற்படக்கூடிய அதற்குரிய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கயாமனால் நெருங்க நெருங்க அதனுடைய பல அடையாளங்கள் கொலைகள் அதிகரிக்கும், அதே மாதிரி நில அதிர்வுகள் பூமி நடுக்கங்கள் அதிகமாக ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்ன அந்த அடையாளங்கள் இப்பொழுது நிதர்சனமாக கண்கூடாக நடந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன்ல சூரா முஹம்மது அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் அந்த காஃபிர்கள் அதாவது நிராகரிப்பாளர்கள் அந்த மறுமை நாள் திடீரென்று வருவதையே தவிர வேறு எதையும் அவர்கள் எதிர்பார்க்குகின்றார்களா என்று கேட்டுவிட்டு அதனுடைய அடையாளங்கள் வந்துவிட்டது என்று அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில சிறிய சிறிய அடையாளங்கள் இப்பொழுது கண்கூடாக நபியுடைய காலத்திலிருந்து சஹாபாக்களுடைய கற்பனையிலும் வந்திருக்காது, ஆனால் அவைகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், லா தாத்தி ஸாஅத்து ஹத்தா யதகாரபு ஸமான், கியாம நாள் மறுமை நாள் வராது காலம் சுருங்கிவிடக்கூடிய அளவுக்கு காலங்கள் சுருங்கிவிடும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்று, கல்ஜுமா ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்று, ஒரு வாரம் ஒரு நாளை போன்று,
ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போன்று. ஒரு மணி நேரம் கவ்வருமத்தை பின்னார் நெருப்பை பற்ற வைத்து அணைக்கக்கூடிய அளவுல காலங்கள் சுருங்கிவிடும், மிக விரைவாக சென்றுவிடும் என்று நபி அவர்கள் சொன்னதை நாம் இன்று கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம். சென்ற வருடத்துடைய ரமதான் வந்து இப்பொழுது 6-7 மாதத்தை கடந்து விட்டோம். ரபியுல் அவ்வளுடைய தலைப்பிறையை வந்து ஒரு வாரம் மாதிரி இருக்குது. ரபியுல் அவ்வள் மாதத்தை கடந்து ரபியுல் ஆஹிருடைய இறுதியிலே இருக்குகின்றோம். காலம் ரொம்ப வேகமாக சுழன்று கொண்டிருக்கின்றது. இதுவெல்லாம் கியாமா நாளுடைய அடையாளங்கள். இந்த அடையாளங்களின் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடம் என்ன, நாம் எடுக்க வேண்டிய பயிற்சி என்ன? ஆகிரா நம்மை நெருங்கி கொண்டிருக்குது, மறுமையுடைய நாள் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்குது. அதனால் இவைகள் வர வர நாம் நம்முடைய அமல்களை அதிகரிக்க வேண்டும், வடக்கங்களை கூட்ட வேண்டும், ஐபாதத்துகளை கூட்ட வேண்டும், நற்கருமங்களை அதிகமாக செய்ய வேண்டும். நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரகசியமான பகிரங்கமான பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். மதுபானம் அருந்துறதும் பாவம், விபச்சாரம் செய்வதும் பாவம், சூது விளையாடுவதும் பாவம். இந்த பாவங்கள் இருந்து நாம் தவிந்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி நாம் பாவமே என்று அறியாத அல்லது நம்முடைய சிந்தனையில வராத பாவங்கள் நடக்குது. சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகளை நம்புவது, அதை பரத்துவது, அதை பற்றி பேசுவது, அதுவே நம்பகரமான செய்தி என்று நம்பி அதை நூற்றுக்கணக்கான மக்களுக்கு பரத்துவது, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதிலே நம்மவர்களுடைய அநேகமானவர்களுடைய காலங்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்துல மஸ்ஜிதுக்கு வந்தால் அல்ஹம்துலில்லா ஆறுதலா முன்னால சுன்னத்தை தொழுவார்கள், ஃபர்தான தொழுகைகளை தொழுவார்கள், அதற்கு பின்னால் உள்ள ஜிக்ர்களை செய்வார்கள், அதற்கு பின்னால் உள்ள பிந்தின சுன்னத்தைகளை ஆறுதலாக தொழுதுவிட்டு செல்வார்கள். ஆனால் இப்பொழுது அந்த காட்சிகளை பார்ப்பதே கஷ்டமாக இருக்குது. கடைசி நேரத்தில் வருகிறார்கள், சலாம் கொடுத்த உடனேயே என்னமோ பெரிய ஒரு நஷ்டத்தை அவர்கள் அடைந்து விட்டதை போன்று அல்லது எதையோ ஒன்றை அடைய போகிறோம் என்பதை போன்று வேகம் வேகமாக மஸ்ஜிதுகளை விட்டு வெளியிலே சென்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சலாம் கொடுத்து இரண்டாவது சலாம் கொடுத்து முடிப்பதற்கு முன்னாலே உடனடியாக தம்முடைய அலைபேசியை தம்முடைய செல்போனை எடுத்துவிட்டு அதுல என்ன நடக்குது, என்ன வந்திருக்குதுன்னு பார்க்கின்றார்கள். காலையில எழுந்தவுடன் அவசரமாக தஹஜ்ஜு தொழுகையை தொழ வேண்டும், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ வேண்டும், மஸ்ஜிதுக்கு ஃபஜ்ருக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சில இடத்துல குறைந்து விட்டது. எழுந்தவுடன் முதலாவது அவர்களுடைய பார்வை அவர்களுடைய வாட்ஸ்அப்ல என்ன புதிய செய்திகள் வந்திருக்குது, என்ன மெசேஜ்கள் வந்திருக்குது, யார் யார் என்னென்ன அனுப்பியிருக்கிறாங்க என்ற ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் நாங்களும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், காலம் ரொம்ப வேகமாக செல்லும். அந்த காலம் வேகமாக செல்வதுடன் நாம் நம்முடைய உலகத்துடைய மற்ற வேலைகளை, கொடுக்கல் வாங்கலை, வியாபாரங்களை செய்வதை போன்று ஆஹிராவின் பக்கம் அமல்களையும் செய்யணும். எப்படி பஜாருக்கு செல்கிறோமோ, கடைக்கு செல்கிறோமோ, மற்ற வேலைகளை செய்கிறோமோ, எப்படி நாம் உறக்கத்துக்கு செல்கின்றோமோ, உண்ணுவதற்கு நேரத்தை கொடுக்குகின்றோமோ, நாம் குளிக்குகின்றோமோ, இதற்கு நேரத்தை நாம் ஒதுக்குவதை போன்று நம்முடைய வளமையான ஐங்கால தொழுகை அதை ஜமாத்தாக தொழுவது. ஏனென்றால் இப்பொழுது சில நேரங்களில் சங்கடமாக இருக்குது. இந்த கொரோனா வைரஸை காரணம் காட்டி மஸ்ஜிதில் ஜமாத்தோடு பேணுதலாக தொழுத சில சகோதரர்கள் கூட மஸ்ஜிதுக்கு வராமல் இருக்குகின்றார்கள். என்ற வைரஸ் பரவிக்கொண்டிருக்குது. மறுமுனையில் அவர்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடந்து கொண்டிருக்குது. திருமணங்களுக்கு செல்கிறார்கள், மற்ற இதர நிகழ்வுகளுக்கு செல்கின்றார்கள், இதர எல்லா ஒன்று சேரக்கூடிய இடங்கள், பஜார், மார்க்கெட், ஷாப்பிங், இவைகள் அனைத்திற்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மஸ்ஜித் என்று வரும் பொழுது மட்டும் ஒரு சிலர் பின்வாங்குகின்றார்கள். ஷைத்தான் அவர்களுடன் விளையாடி கொண்டிருக்கிறான் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. மேலான கனவான்களே, சகோதர சகோதரிகளே, அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி கியாமத்தால் நெருங்கக்கூடிய நேரத்தில் லா யாதி அலன் நாஸி ஸமான் லா யப்கா மினல் இஸ்லாம் இல்லா இஸ்முஹு, வெகு விரைவில் ஒரு காலம் ஒன்று வரும், அந்த காலத்தில் இஸ்லாம் அதனுடைய பெயரை தவிர வேறொன்றுமே இருக்காது.
முஸ்லிம் என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வெளிநாடுகள்ல நாங்க பார்க்கலாம், எங்களுடைய நாட்டில் அல்ஹம்துலில்லா ஓரளவாவது இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய பற்றுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பேணுதலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். ஆனால் சில வெளிநாடுகளில் முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய ஆப்பிரிக்க கண்டங்களிலே உள்ள அதிகமான இஸ்லாமிய நாடுகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் பெயரில்தான் அவர்கள் முஸ்லிமே தவிர அவர்களுடைய நடவடிக்கைகளில் இஸ்லாமிய அடையாளங்களை காண்பது சிரமம். திருமணம் எடுத்துக்கொண்டோம் என்றால், திருமண வைபவங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், மாற்று மதத்தவர்களை போன்று அங்கேயும் பெண்களை வைத்து பாட்டுகளை பாட வைத்து நடனங்களை ஆட வைத்து பல வகையான இசை கருவிகளை வைத்து ஆண்களும் பெண்களும் இரண்டர கலந்து அவர்களுடைய திருமண வைபவங்களை அதிகமானவர்கள் சோசியல் மீடியாக்களில் கண்ணுட்டிருப்பீர்கள். உணவு என்று வரும் பொழுது அதுல எக்கச்சக்கமான வீண்வரையும், அங்கே அவர்களுக்கு தேவையான உணவுகளை போட்டுக்கொண்டு பாதியை சாப்பிடுவார்கள், கால்வாசியை சாப்பிடுவார்கள். சாப்பிட்டுட்டு அப்படி அப்படியே தன்னுடைய தட்டைகளை கொண்டு அந்த டஸ்ட்பின்ல போட்டு விடுவார்கள். அதிகமானவர்களுக்கு கையால் சாப்பிடக்கூடிய முறை கூட தெரியாது. கரண்டியால் தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கைகளால் சாப்பிடுவது சுன்னத்து, சாப்பிட்டதுக்கு பின்னால் கைகளை சூப்பி விடுவது சுன்னத்து, சாப்பிட்ட தட்டையை வலித்து சாப்பிடுவது சுன்னத்து. நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ் மன் அக்கல ஃபி கஸ்அத்தின் சும்மா லஹிஸஹ தகூலு லஹுல் கஸ்அ அதக்கல்லாஹு மினன் நார் கமா அதக்தனி மினஷ் ஷைத்தான். யாராவது ஒருவர் ஒரு பாத்திரத்தில் சாப்பிட்டு அந்த பாத்திரத்தை நன்றாக கடைசியில் வலித்து சாப்பிட்டால் அந்த பாத்திரம் அவரை பார்த்து சொல்கின்றது, அத்தக்கல்லாகும் என்னார், நரகத்திலிருந்து அல்லாஹ் உங்களை விடுதலை செய்வானாக, நரக விடுதலையை அல்லாஹ் உங்களுக்கு தருவானாக. கமா அத்தக்கத்தனி மின ஷைத்தான், என்னை இந்த பாத்திரத்தை ஷைத்தானிடமிருந்து நீங்க விடுவித்ததை போன்று ஷைத்தானிடமிருந்து பாதுகாத்ததை போன்று அல்லாஹ் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக என்று அந்த தட்டை துஆ செய்வதாக நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் அபூதாவ் ஷரீஃபுல பதிவாக இருக்குது. இந்த கரண்டிகளால சாப்பிடுவதன் மூலமாக அந்த சுன்னா இல்லாமல் போகின்றது, வலித்து சாப்பிடக்கூடிய சுன்னா இல்லாமல் போகின்றது. அந்த சாப்பாட்டில் எந்த பகுதியில் பரக்கத் இருக்குதுன்னு தெரியாது, கொஞ்சத்தை சாப்பிட்டு விட்டு வீசிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் பஞ்சத்தால பட்டினியால கஷ்டப்படுறது யாருண்டா? முஸ்லீம்கள். அகதி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள்டா முஸ்லீம்கள். லட்சக்கணக்கான மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், உடுப்பதற்கு ஆடையுடைய வழி இல்லாமல் சரியான சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே உணவுல வீண்வரியம் செய்யக்கூடியவர்கள், ஆடையில வீண்வரியம் செய்யக்கூடியவர்கள், திருமண வைபவங்கள் இஸ்லாமுக்கு மாற்றமாக செய்யக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் நூத்துக்கு நூறு அது மெச்சாகுது, அதனுடன் உடன்படுகின்றது. என்ன சொன்னார்கள்? லா யப்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்மு, இஸ்லாத்தில் அதனுடைய பெயரை தவிர வேற ஒன்றுமே இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய நாட்டில் சில நேரங்களில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னால அந்த ஈஸ்டர் அட்டாக் நடந்தது. இப்பொழுது நாட்டில் உள்ள அநேகமானவர்களுக்கு தெரிந்துவிட்டது, அதனுடைய சூத்திரதாரி யாரு, அதை நடாத்தியது யாரு, யாரின் மீது பழி போட வேண்டும் என்று இவைகளை நிகழ்த்தினார்கள் என்பது அநேகமானவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு எதிராக பயங்கரமான அழுத்தங்கள் இருந்தது, எங்களுக்கு எதிராக பயங்கரமான கெடுபிடிகள் இருந்தது. அந்த நேரத்தில் 2000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் கட்சி சென்றிருக்கின்றது. 2000க்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் தங்களுடைய பெயர்களை மாற்றணும் என்று அப்ளிகேஷன் கொடுத்தது அங்கே பதிவாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் மாத்தல்ல, ஏனென்றா இவர்கள் அவர்களுடைய பெயரை மாற்றி வேற பெயர்களை வைத்து அந்த பெயருடன் வேற ஏதாவது தாக்குதல்களை நடத்தினால் இன்னும் சிரமமா போய்விடும் என்று அவர்களுடைய வேண்டுதலை நிராகரித்து விட்டார்கள். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், 2000க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாமிய பெயர் கூட வேண்டாம் என்று பெயரை மாற்றுவதற்கு முற்பட்ட வரலாறுகளும் இருந்து கொண்டிருக்குது. அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாமி இல்லா இஸ்மு, இஸ்லாத்தில் முஸ்லிம் என்ற பெயரை தவிர வேற ஒன்றுமே இருக்காது. வலா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்மு, குர்ஆன்ல அதனுடைய எழுத்தை தவிர வேற ஒன்றும் இருக்காது. குர்ஆன் நம்முடைய வாழ்க்கைக்குரிய ஆகப்பெரிய வழிகாட்டி,
வெறும் அமலுக்கு இபாதத்துக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய கொடுக்கல் வாங்கலா, நம்முடைய வியாபாரமா, நம்முடைய விவசாயமா, நம்முடைய திருமண வாழ்க்கையா, நம்முடைய இல்லற வாழ்க்கையா, நம்முடைய குழந்தை வளர்ப்பா, ஏன் உலகங்களை நாடுகளை ஊர்களை எப்படி நிர்வாகம் செய்யணும், ஆட்சி அதிகாரங்களா, இவைகள் அனைத்திற்குரிய வழிகாட்டுதல் குர்ஆன்ல இருக்குது. ஆனால் குர்ஆனுடைய அடிப்படையில் இன்று வாழக்கூடியவர்கள் மிக குறைவு. அதனால தான் சொன்னார்கள், குர்ஆன் இல்லா ரஸ்முஹு, குர்ஆன்ல அதனுடைய எழுத்தை தவிர வேற ஒன்றுமே இல்ல. யாராவது மரணித்தா அந்த மரணித்த வீட்டில் குர்ஆன் ஓதுவதற்கும், அல்லது அவருடைய மரணித்து 30வது, 3வது, 40வது தினத்தில் குர்ஆன் ஓதுவதற்கும் எடுக்குகின்றார்களே தவிர, குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையுடைய வழிகாட்டி, இந்த குர்ஆன் எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்குகின்றது, அதனுடைய அடிப்படையில தான் நான் வாழணும் என்று வாழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்குது. மசாஜிதுஹும் ஆமிரத்துன் வஹிய கராபும் மினல் ஹுதா, மஸ்ஜிதுகள் மிக பெரிய பெரிய அளவுல கட்டப்பட்டிருக்கும், ஆனால் அதிலே நேர்வழிக்குரிய நல்ல செயல்கள், நேர்வழியின் மீது உள்ள நல்ல வணக்கங்கள், நல்ல பேச்சுக்கள், நல்ல சபைகள் அங்கே இருக்காது. அதையும் நாம் பார்க்கலாம். நம்முடைய நாடுகளில் ஓரளவு மஸ்ஜிதுகள்ல மக்கள் வந்து தொழக்கூடிய காட்சிகள் இருந்தாலும் வெளிநாடுகள்ல மிக மிக குறைவாக இருந்து கொண்டிருக்குது. நம்முடைய பக்கத்து நாடுகளில் அல்ஹம்துலில்லா ஓரளவு மஸ்ஜிதுகள் நிரம்பி இருந்தாலும், மேற்கத்திய நாடுகளில், விசேஷமாக அமெரிக்கா போன்ற நாடுகளில், கடந்த சில வாரங்களாக அங்கே நாம் நேரடியாக கண்கூடாக பார்த்தோம், டெக்சஸ் போன்ற மாநிலங்களில் சில மஸ்ஜிதுகள் கட்டியிருக்கிறாங்க. 4 ஏக்கர்ல 5 ஏக்கர்ல 10 ஏக்கர்கள் மஸ்ஜித், வாகனம் மாத்திரம் 500 கார் பார்க்கிங் உடைய வசதி. எந்த அளவுக்கு $2 மில்லியன் $3 மில்லியன் செலவழித்து, கிட்டத்தட்ட நம்முடைய இலங்கை நாணயப்படி 40 கோடி 50 கோடி செலவழித்து, மிக பிரமாண்டமான முறையில, ஆடம்பரமான முறையில, மிகவும் அலங்காரமான முறையில் மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டிருக்குது. ஆனால் தொழுகையாளிகளால் மஸ்ஜித் நிரம்பல்ல, தொழுகையாளிகளால் மஸ்ஜித் செழிப்பாக ஆகல, வணக்க வழிபாடுகளால் மஸ்ஜித் நிறையல்ல. தொழுகையுடைய நேரத்திற்கு மாத்திரம் வந்து துறப்பார்கள், தொழுகை முடிந்த சில நிமிடங்களிலேயே மஸ்ஜிதுகளை அடைத்து விடக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்களே, மசாஜித் பெரிய பெரிய அளவுல கட்டப்பட்டிருக்கும், நேர்வழியை விட்டும் காலியானதாக இருக்கும் என்று சொன்னார்களே, அந்த காட்சி நிதர்சனமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த காலத்திலே வாழக்கூடிய உலமாக்களில் சிலர் அவர்கள் தான் ஆக கெட்டவர்கள், சமூகத்தை பிரிக்கக்கூடிய, இஸ்லாமிய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய அளவுல, அல்லது வேற வேற விதமான சில கருத்துக்களை சொல்லி, சில கருத்துக்களை கூறி, அதன் மூலம் மிகப்பெரிய, அதாவது அச்சுறுத்தலை, மிகப்பெரிய பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை சொல்வார்கள் என்று சொன்னார்களே, அதையும் சமீப காலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் இந்த அடையாளங்கள் பார்ப்பதின் மூலமாக நாம் படிக்கின்ற பாடம் என்ன? மறுமை நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மறுமைக்கு முன்னால செலவேல நாம் மரணித்து விடலாம். இந்த கொரோனா வைரஸ் உடைய தாக்குதலுக்கு பின்னால் எங்கட நாட்டில் இளம் வயதினர்களுடைய வஃபாத் ரொம்ப அதிகமாகி கொண்டிருக்குது. 25 வயது 30 வயது 40 வயது உடையவர்கள் திடீரென்று, அதாவது அவர்களுடைய ஹார்ட் அட்டாக் மூலமாக, கேன்சர் நோயின் மூலமாக, இன்னும் பல நோய்களின் மூலமாக இளம் வயதினர்கள் வஃபாத் ஆகி கொண்டிருக்கின்றார்களே. இதன் மூலம் நானும் நீங்களும் படிக்கக்கூடிய பாடம் என்ன? நபி அவர்கள் சொன்னது 100க்கு 100 நடந்து கொண்டிருக்குது. நபி அவர்கள் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹலின்னார், முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாக இருக்கிற ஹதீஸ், சின்ஃபானி மின் அஹலின்னார், உலகத்தில் 2 பிரிவினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நரகவாதிகள். லம் அரஹுமா, என்னுடைய வாழ்நாளில் நான் அவர்களை கண்ணால் கண்டதில்லை. முதலாவது கௌமுன் மாஹும் சையாத்துன் கஅதனா பில் பக்ரி யத்ரிபூன பிஹன்னாஸ், சில ஆண்கள் மாட்டுடைய வாள்களை போன்ற சாட்டைகள் அவர்கள்ட்ட இருக்கும், அந்த சாட்டைகளால் அடித்து துன்புறுத்துகின்றார்கள். இந்த எத்தனையோ வீடுகளில் துன்புறுத்தல்கள் நடக்குது. வாப்பமார் குழந்தைகளை துன்புறுத்துகின்றார்கள், தாய்மார்கள் பெண் குழந்தைகளை துன்புறுத்துகின்றார்கள், அல்லது சில, அதாவது தங்கி படிக்கக்கூடிய சில இடங்களில் நாம் பார்க்கலாம், தங்கி கல்வி கற்கக்கூடிய சில நிறுவனங்களை பார்க்கலாம், அவர்கள் எந்த அளவுக்கு படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகள்
அவர்களை துன்புரிச்சு கொண்டிருக்கின்றார்கள். சொன்னார்கள், மாட்டுடைய வாள்களை பூண்டு அவர்களுடைய கைகளில் சாட்டைகள் இருக்கும், அதன் மூலம் அடித்துக் கொண்டிருப்பார்கள். இதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள், உன் இசா உன் காசியாத் உன் ஆரியாத், சில பெண்மணிகள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள், வெளியில ஆடையுடைய தோற்றத்தில் இருப்பார்கள், ஆனால் ஆடையுடைய நோக்கம் அவர்களுடைய மர்மஸ்தானம் மறையோனும், அவர்களுடைய அங்க அவயவங்கள் மறையோனும், அவர்களுடைய உடலுடைய நிறங்கள் மறையோனும், தோளுடைய நிறம் மறையோனும், ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறாது. நிசா உன் காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். மாயிலாத்துன் முமீலாத்துன், ஆண்களின் பக்கம் அவர்களும் சாய்வார்கள். ஆண்களை தன் பக்கம் சாய வைப்பதற்கு விதவிதமான வாசனை திரவியங்களை அணிந்து கொண்டு, உயர்ந்த அந்த ஹை ஹீல் ஷூண்டு சொல்லக்கூடிய உயர்ந்த பாதரட்சைகளை அணிந்து கொண்டு நடக்கும் பொழுதே ஒரு வகையான சத்தம், அவர்கள் நம்மை கடந்து போகும் பொழுதே ஒரு வகையான வாசம். நபி அவர்கள் சொன்னார்கள், மாயிலாத்துன் முமீலாத்துன், ஆண்களின் பக்கம் சாய்வார்கள், ஆண்களை தன் பக்கம் சாய வைப்பார்கள். ஒரு ஊசுஹுன்ன காசிமத்தில் புக்தில் மாயிலா, அவர்களுடைய தலை முடியை பற்றி கூட நபி அவர்கள் சொல்லாமல் விடல. அவர்களுடைய கொண்ட முடி இருக்கதே, அது காசினமத்தில் புக்தில் மாயிலா, வேகமாக அடிக்கக்கூடிய காற்றில ஒரு ஒட்டகம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த ஒட்டகத்துடைய முதுகில் இருக்கிற திமில் அந்த காற்றில் அங்கும் இங்கும் ஆடி அசைவதை போன்று இவர்களுடைய தலைமுடி தலையில போட்டிக்கிற கொண்டை இருக்கதே, அது அங்கும் இங்கும் ஆடி அசைந்து கொண்டிருக்கும். இந்த பெண்மணிகள் எதுகொள்ளல் ஜன்ன, சுவர்க்கத்தில் நுழைவது ஒரு பக்கம் இருக்க, அதனுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எந்த பயமும் இல்லாமல் நம்முடைய சில சகோதரிகள் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் நாம் நம்முடைய முகத்தை சுழிக்கக்கூடிய, நாம் பார்த்து அருவறுக்கக்கூடிய நிலையில இருந்த மாதிரியான ஆடைகள், அதாவது இஸ்லாம் இல்லாத தீன் இல்லாதவர்கள்ட்ட இருந்த ஆடைகள் இன்றைக்கு தீன்தாரிகள் என்று கூறக்கூடிய குடும்பங்களில் உள்ள பெண்கள்கிட்ட கூட இருக்குது. ஆடை அணிந்திருக்கிறார்கள், ஆனால் நிர்வாணிகள் என்றால் இறுக்கமான ஆடைகளை, அல்லது குட்டையான ஆடைகளை, அல்லது கட்டையான ஆடைகளை, அல்லது மில்லி ஆடைகள், அதாவது நிர்வாணத்துடைய மறுபொருள் என்ன? இறுக்கம். இன்றைக்கு அநேகமாக நாங்கள் பார்க்கலாம், இந்த லெகின் என்று சொல்லக்கூடியது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. கடும் குளிருக்கு உள்ள ஆடைக்கு தாராளம் இறுக்கமானதைகள் ஒடுக்கலாம், ஆனால் ஆண்களுக்கு வெளியில தெரியக்கூடிய அளவுல அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு இரு சக்கர வண்டிகளிலே அவர்கள் பின்னால் அமர்ந்து கொண்டு செல்வதை பார்க்கும் பொழுது ரொம்ப சங்கடமாக இருக்குது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஆடை அணிந்தும் நிர்வாணம், இறுக்கமான ஆடைகள் அல்லது மெல்லி ஆடைகள், அவர்களுடைய உள்ளாடைகளுடைய நிறங்கள் கூட வெளியில தெரியும், சிலவேளை அரைக்குறையான ஆடைகள், அவர்களுடைய கழுத்து பகுதி, அவர்களுடைய நெஞ்சு பகுதி, அவர்களுடைய இடுப்பு பகுதி, இன்னும் உடம்புடைய பல பாகங்கள் தெரியக்கூடிய அளவுல ஆடை அணிகிறார்கள். ரொம்ப கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், இந்த ஈஸ்டர் சண்டே அட்டக்கு பின்னால எங்களுக்கு பல வகையான அழுத்தங்கள் வந்துச்சு. இஸ்லாமிய முறைப்படி ஆடை அணியக்கூடிய பெண்களுக்கு, இஸ்லாமிய முறைப்படி ஆடை அணியக்கூடிய ஆண்களுக்கு, ஏன் நாம் நமக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் வைத்திருக்கக்கூடிய இந்த தாடி மிகப்பெரிய ஒரு சுன்னா, அதற்கு எதிராக நாம் அணியக்கூடிய இஸ்லாமியர்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய தொப்பிக்கு எதிராக பலவிதமான எதிர்ப்புகள் வந்ததற்கு பின்னால் இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம், பல பெண்மணிகள் இஸ்லாமிய ஆடைகளை விட்டு விட்டார்கள். நிகாபுக்கு தடை வருவதற்கு முன்னாலே பலர்கள் நிகாபுகளை முகமூடிகளை கலட்டி விட்டார்கள். இப்பொழுது கருப்பு அபாயா கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்குது, கலர் போடலாம் என்று ஒரு அனுமதி வந்து விட்டது. ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கலாம், வக வகையான டிசைன்கள், வக வகையான ஒவ்வொரு விதவிதமான, அது ஆபாசமாக அவர்களுடைய அழகை இன்னும் கூட்டக்கூடிய அளவுலே அபாயா போடுவதே பெண்களுடைய அழகை மறைக்கணும் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு
அவர்கள் வாங்கக்கூடிய அபாயாக்கள் எல்லாம் என்ன, அவர்களுடைய அழகை இதன் மூலம் இன்னும் அதிகரித்து காட்டணும் என்பதற்காக மேலான பெரியார்களே சகோதரர்களே ரொம்பவும் கவலையான சங்கடமான விடயங்கள். பல பெண்மணிகள் அபாயா போட்ட பெண்மணிகள் நிகாபையும் கலட்டி விட்டு கருப்பு அபாயாவையும் கலட்டி விட்டு கலர் அபாயாக்களை கலட்டி விட்டு வீட்டுக்குள்ள இருப்பதை போன்று அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு சங்கடமான ஒரு காலம். ஆனால் நாம் அடிக்கடி கூறுவோம், பாருங்க எங்களுக்கு தான் பிரச்சனை, எங்களுக்கு தான் கஷ்டம், எங்களுக்கு தான் சோதனை என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய தவறுகள் எங்களுக்கு விளங்குதில்லை, நாம் செய்யக்கூடிய குற்றங்கள் விளங்குதில்லை, நாம் செய்யக்கூடிய பாவங்கள் விளங்குதில்லை. நபியுடைய சுன்னத்துக்கு மாற்றமாக, நபியுடைய மனைவிமார்களும் சஹாபா பெண்மணிகளும் வாழ்ந்ததற்கு மாற்றமாக நாங்கள் வாழுகின்றோம். சோசியல் மீடியாவுக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளை பார்த்து நம்மவர்களும் இன்றைக்கு சில திருமணங்களில் ஒரு காலத்திலே இளம் யுவதிகள் தான் டான்ஸ் ஆடினார்கள், நடனமாடினார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் சோசியல் மீடியாவிலே எங்கேயோ ஒரு நாட்டிலே ஆடினார்கள், நடனம் ஆடுகிறார்கள் என்பதை பார்த்து எங்கட நாட்டிலேயும் வயது வயதில் மூத்த 40 வயதை 50 வயதை தாண்டி ஆண்டிமார்கள் கூட இன்றைக்கு நடனமாடக்கூடிய ஒரு அருவறுப்பான காட்சிகளை சோசியல் மீடியாக்களில் வளம் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நேயர்களே, அதனால் நாம் எல்லோரும் விரும்புகின்றோம் நம்முடைய குழந்தைகள் வளரக்கூடிய ஆண்கள் வளரக்கூடிய பெண்கள் நல்லவர்களாக வளரணும், அவர்களுக்கு நல்ல சூழல் கிடைக்கணும், அவர்களுக்கு நல்ல மாஹவுல் கிடைக்கணும் என்று நாம் எல்லோரும் ஆசைப்படுகின்றோம். அவர்களை நல்ல சூழலிலே வளர்க்கணும் என்றால் நாம் நல்ல சூழலை ஏற்படுத்த வேண்டும், வீட்டுக்குள்ள நல்ல சூழலை உருவாக்க வேண்டும். ஆண்கள் மஸ்ஜிதுக்கு சென்று ஜமாத்தாக தொழ வேண்டும். பெண்மணிகள் நேர காலம் வந்த உடனேயே வீட்டில் அவர்கள் ஆறுதலாக தொழ வேண்டும். வீட்டுக்குள்ள குரானோதர சப்தங்கள் கேட்க வேண்டும். வீடுகளுக்குள்ளே பெண்மணிகள் காலை மாலை ஜிக்ர்களை செய்ய வேண்டும். வீடுகளுக்குள்ள நல்ல இஸ்லாமிய புத்தகங்கள் வாசிக்கப்படணும். நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லப்படணும், சஹாபாக்களுடைய வரலாறுகள் சொல்லப்படணும். சஹாபாக்கள் சில சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நம் நபிமார்களுடைய வரலாறுகளை சொன்னதை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு குரானை படித்துக் கொடுத்ததை போன்று, நம்முடைய குழந்தைகளுக்கு குரானை படித்துக் கொடுத்ததை போன்று நபிமார்களுடைய வரலாறுகளை படித்துக் கொடுத்தோம். குரான்ல பல நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் கூறுகின்றான். ஹதரத் யூசுப் அலைஹி சலாத்து வசலாம், ஹதரத் மூசா, ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் போன்ற பல நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் பல படிப்பினைகள் இருக்குகின்றன, பல முன்மாதிரிகள் இருக்குகின்றது. வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்கள் நமக்கு அவைகள் இருக்குகின்றன. அவைகளை படிக்க படிக்க இஸ்லாத்தின் மீது பற்று ஏற்படும், இஸ்லாத்தின் மீது பிரியம் ஏற்படும், நபியுடைய சுன்னத்தின் மீது விருப்பம் ஏற்படும். அந்த சஹாபா பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை அதிகமாக படிக்கணும். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே, அதனால காலம் ரொம்ப வேகமாக போய்கொண்டு உலகத்தில் என்னென்னமோ எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கலாம் இந்த COVID-19 மூலமாக ஒரு வகையான அச்சுறுத்தல், விலைவாசி அதிகரிப்பு வேறு வகையான அச்சுறுத்தல், அது இல்லாமல் புதிய புதிய நோய்கள், அது இல்லாமல் வேலையில்லா திண்டாட்டம், வருமான குறைவு, அது இல்லாமல் இஸ்லாமோபோபியா, முஸ்லிம்களுக்கு எதிராக பலவிதமான பயங்கரமான பொய்யான கருத்துகள், பொய்யான குற்றச்சாட்டுகள், இவைகள் அனைத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்வின் பக்கம் அல்லவா நெருங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அல்லவா முறையிட வேண்டும். கடந்த காலங்களில் செய்ததை விட கூடுதலாக வணக்கங்களில் ஈடுபட வேண்டும், இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும். நமக்கு நல்ல ஞாபகம் இந்த COVID-19 ஆரம்ப காலத்தில் எப்படி எப்படி எல்லாம் மஸ்ஜிதுகளில் நாங்கள் குனூத்துகளை ஓதினோம். ஆனால் அதற்கு பின்னால கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னால ஒரு நாளைக்கு எத்தனை 100 ஜனாசாக்கள், அதாவது முழு இலங்கையில 500, 600, 600 மரணங்கள் என்றால் அதில் 100க்கும் அதிகமான முஸ்லீம் ஜனாசாக்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு மரணிக்குகின்றார்களே என்று அதற்காக வேண்டி கவலைப்பட்டு நாம் நம்முடைய பாவங்களை விடுவோம், தப்புக்களை விடுவோம், குற்றங்களை விடுவோம் என்று திருந்தி நல்ல அமல் செய்யக்கூடிய காட்சிகள் மிக குறைவாகத்தான் இருந்தது.
அதனால நிலைமைகளை மாற்றக்கூடியவன் அல்லாஹ், அவன் தான் நிலைமைகளை மாற்றுவான். நிலைமைகளை மாற்றுவதற்கு முதல்ல நானும் நீங்களும் மாற வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நான் சீராக வேண்டும், நான் திருந்த வேண்டும். முதலாவது நான் என்னுடைய மனைவியை திருத்த வேண்டும், என்னுடைய ஆண் பெண் குழந்தைகளை திருத்த வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வீட்டிலிருந்து ஆரம்பிப்போம். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு கூட்டத்திற்கு ஏற்பட்டிருக்கிற சோதனைகளை அல்லாஹ் நீக்குவதில்லை இதுவரைக்கும் அவர்கள் தங்களை தாமே திருத்திக் கொள்ளாத வரைக்கும், அவர்கள் தங்களை தாமே மாற்றிக் கொள்ளாத வரைக்கும். அதனால நம்முடைய நாட்டில் குறிப்பாக முழு உலகத்தில் பரவலாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பலவிதமான சதித்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பலவிதமான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அவைகளிலிருந்து விமோச்சனத்தை தருவான், அவைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பான். ஆனால் நாம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும். யார் யாரையோ சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த நாட்டிலே உள்ள பெரும்பான்மை இனத்தவர்களுடன் சேர வேண்டும், இணைய வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் நாம் நம்முடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு, ஷரியாவை விட்டுவிட்டு, தீனை விட்டுவிட்டு, நபியுடைய சுண்ணத்துகளை விட்டுவிட்டு, நபிமார்களுடைய சுண்ணத்துகளை விட்டுவிட்டு அவர்களுடன் இணைவதின் மூலமாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த முடியாது, அல்லாஹுடைய உதவியை பெற முடியாது. அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய சந்தோஷம் எப்பொழுது வரும் என்றா அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி வாழணும். எதில் அவர்களுடன் இணைய முடியுமோ அதுல தாராளம் இணைவோம். நாட்டில் மத சுதந்திரம் இருக்குது. இந்த நாட்டில் பல மதத்தினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மத அடிப்படையில் வாழ்வதற்கு இந்த நாட்டுடைய யாப்புல சட்டத்தில் அனுமதி இருக்குது. அதனால நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து இஸ்லாமிய முறைப்படி நம்முடைய நடை உடைகளை ஆக்கிக் கொள்வோம். சோதனைகள் வந்ததற்காக வேண்டி நாம் இஸ்லாத்தையே விட்டுவிட்டோம், நபியுடைய சுண்ணத்துகளையே விட்டுவிட்டோம். இவர்கள் விரும்புகின்ற மாதிரி நாம் அவர்களை போன்ற நாம் ஆகிவிட்டோம் என்றால் அல்லாஹுடைய உதவி வராது. குர்ஆனிலேயும் அல்லாஹ் கூறுகின்றான், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகள், அவர்களுடைய உத்தரவுகளை யாரு விட்டுவிட்டு நடக்குகின்றார்களோ அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும். பயங்கரமான சோதனை வரும், அல்லது மிக நோவினை தரக்கூடிய வேதனை வரும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதனால் இப்பொழுது உள்ள இந்த பயங்கரமான காலகட்டத்திலே இந்த நோயிலிருந்து, விலைவாசி ஏற்றத்திலிருந்து, இந்த பசியிலிருந்து, இந்த பட்டியலிலிருந்து, இந்த பஞ்சத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாக்கணும். இந்த நாட்டு மக்கள் பாதுகாக்கப்படணும். அதற்கு மாற்றமான நல்ல சூழல் எல்லோருக்கும் கிடைக்கணும். உண்டா குறைந்தபட்சம் நாம் இஸ்லாமியர்கள் அல்லாஹுவின் பக்கம் நெருங்குவோம், நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபடுவோம், பாவங்கள் இருந்து தௌபா செய்வோம். ரகசியமான பாவங்கள் அதுதான் ஆக பயங்கரமானது. இப்படி பொதுவான பாவங்கள் செய்வதிலிருந்து மக்கள் என்ன சொல்வாங்க, என்ன பேசுவாங்க பயப்படுறோமோ, அதைவிட கூடுதலாக ரகசியமான பாவங்கள் இருந்து விடுபட்டு அல்லாஹுவின் பக்கம் முன்னோக்கி, அல்லாஹுவின் பக்கம் நம்முடைய கவனத்தை திருப்பி அல்லாஹிடத்தில் மன்றாடுவோம். அல்லாஹிடத்தில் நாங்கள் கையேந்தினா அல்லாஹ் நம்முடைய கரங்களை வீணாக ஆக்க மாட்டான், வெறுங்கரங்களாக ஆக்க மாட்டான். அதனால் இந்த எல்லா நிலைமைகள் சீராகுவதற்காக இன்னும் கூடுதலாக அல்லாஹின் பக்கம் நெருங்குவோம். தஹஜ்ஜுத் தொழுகைகளை தொழுவோம், நஃபிலான தொழுகைகளில் ஈடுபடுவோம். முடியும் என்றால் திங்கள் வியாழன் நோன்புகளை பிடித்து இந்த அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ்ட சாட்டி நோன்பு திறக்கிற நேரத்தில், தஹஜ்ஜுதுடைய நேரத்தில், ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால அல்லாஹ்ட மன்றாடி துஆ செய்வோம். நிச்சயமாக எங்களுக்குள்ள பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்கி வைப்பான். அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், ஒற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக இந்த கொரோனா வைரஸின் மூலமாக யார் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக. இந்த நோயின் மூலமாக யார் யார் பீடிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இதிலிருந்து விமோச்சனத்தை கொடுப்பாயாக, சோதனைகளிலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் மக்கள் ரொம்பவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். உண்ணுவதற்கு உடை இல்லாமல், உடுப்பதற்கு உடுப்பு இல்லாமல் யா அல்லாஹ் பல நாடுகளில், விசேஷமாக பர்மா போன்ற நாடுகளில், சைனா போன்ற நாடுகளில்
நாடுகளில் அங்கே முஸ்லிம்கள் பலவிதமான அச்சுறுத்தல்களுக்கு இலக்காகி கொண்டிருக்கிறார்கள். ரப்பே ரஹ்மானே, அந்த முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. இஸ்லாம் முஸ்லிம் என்ற ஒரே காரணத்தினால பலவிதமான அச்சுறுத்தல்களுக்கு பலவிதமான அழுத்தங்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த எல்லா வகையான அழுத்தங்களிலிருந்து எல்லா வகையான அச்சுறுத்தல்களிலிருந்து உலகளாவிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. நீதமான நேர்மையான ஆட்சியை ஆட்சியாளர்களை தருவாயாக. இந்த நாட்டிலே உள்ள மஸ்ஜிதுகள், இந்த நாட்டிலே உள்ள மர்க்கசுகள், இந்த நாட்டிலே உள்ள மதரசாக்கள், இந்த நாட்டிலே உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், பாடசாலைகள், இவைகள் அனைத்தையும் பாதுகாத்து. எப்படி கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்னால ஒரு அச்சமற்ற பயமற்ற சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோமோ அதே மாதிரி வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக, நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஸல்லல்லாஹு வஸல்லம அலா சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன். பிரஹ்மத்கே அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.